ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பொது பலன் பார்க்குறோம். இது பொது பலன் தான், சிறப்பு பலன் இல்லை. சிறப்பு பலன் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து இருக்குது. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே சஞ்சரிச்சிட்ருக்கிறார். ஒரு பக்கம் இதுவரைக்கும் இருந்த ஒரு தன்னம் பயம் பீதி மனக்குழப்பம் நீங்கி இந்த ஆடி மாதம் உங்களை அறியாத தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை கான்ஃபிடென்ட்டு வந்துடும். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதம் ஃபைனான்சியலாக உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட வரவு அதற்கு தந்த செலவினங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிச்சிட்ருக்கார். அப்படி இருக்கிறதுனால வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நல்லா இருக்குது. பேச்சின் மூலமாக ஒரு சிலருக்கு வருமானங்கள் கைகூடி வரும். ஃபைனான்சியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை. ரொம்ப நாளாக உங்களுக்கு டாக்குமெண்ட் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் இந்த மாதம் சரி செய்யப்படும் அல்லது சீர் செய்யப்பட வேண்டிய மாதமாக இது இருக்குது. குறிப்பாக இளைய சகோதரா சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் அல்லது அவர்களால் தேவையற்ற விரயம் நஷ்டம் அல்லது ஒரு வைத்திய செலவுகள் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனாலும் அது பின்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்களுமே உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார்மே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு லாபம் இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நஷ்டம் ஒன்றும் பெருசாக இல்லை. அது மட்டுமில்ல, ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல் ஐடி இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த வேலை கிடைப்பதில் பெரிய வருமானம் இல்லை. அதனால் கொஞ்சம் சேல்ஸும் சுமாராக தான் இருக்கும், லாபமும் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நார்மலான விலைக்கு தான் போகும். எதிர்பார்த்த விலைக்கு இந்த மாதம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்த மாதம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்க வேண்டாம் அல்லது நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் எதுவும் இருந்தாலும் வாங்க வேண்டாம். வாங்கினீங்கன்னா அடிக்கடி அது ரிப்பேர் மெக்கானிசம் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். 5ஆம் இடம் காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் அது பிரேக்கப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. ஒரு சிலருக்கு குழந்தைகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் கிட்டு கிடைப்பதற்கான ஒரு அனுகூலமான மாதமாக இது இருந்துகிட்ருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. கிடைச்ச வேலையை நீங்கள் சந்தோஷமாக பாருங்கள். அவசரப்பட்டு வேறு வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறது அவ்வளோ தூரத்துக்கு
நல்லா இல்லை. இருந்தால் கூட வேலையில் உங்களுக்கு விலகாலும் ரெக்கக்னைஸ் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ஒருவேளை நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரும். குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது லோன் கிடைக்கும். அது மட்டுமல்ல வழக்குகள் எதுவும் இருந்தால் அதை நீங்கள் இந்த வாரம் இந்த மாதம் அது ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதோட ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஓரளவுக்கு சுமாராகவே இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து இருக்க வழியாக வருமானம் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. பாலிடிக்ஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் அதுவும் ஓரளவுக்கு இந்த மாதம் சாதகமான பலனாக இருக்குது. போத்தார் சைடு ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்லேருந்து பணம் வர வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கு. நல்லா போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனமாக இருங்க. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதாக இருந்தால் அது வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஒரு வெள்ளிக்கிழமை ஒரு திங்கக்கிழமை அந்த ஆப்ரேஷனை வச்சுக்கோங்க. அதோடய இன்டென்சி குறையும். குறிப்பாக இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, கடனும் வாங்காதீங்க. அவசரம் அவசியம் இருந்தாலொழிய தேவையில்லாத விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க. குறிப்பாக அரசாங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறதா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி புதன் ஏழாம் இடத்துல இருக்கார். ஒரு சிலருக்கு செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பாக அது நடப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷன் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. பாஸ்போர்ட்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வெளிநாட்டு செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய பத்தாம் அதிபதி சுக்கரனே எட்டாம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக பெண்களால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் அதனால் அசிங்கங்கள் அவமானங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாக லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதம் இருக்குது. உங்களுடைய பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கார். பதினோராம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான ஸ்தலங்கள் இருந்தால் கூட கேது உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க. அந்த நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்குது. அது மட்டுமல்ல உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தின் மத்தியத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் சஞ்சரிச்சிட்ருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் நான் முதலே சொல்லிட்டேன், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருக்குது. இருந்தால் கூட ஒரு சில விஷயங்களில் உங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக செப்பரேஷன் ஆனவங்க அல்லது பிரிஞ்சு இருக்கிறவங்க இந்த மாதம் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்ல கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு அல்லது எதிர்பாராத தனவரவு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு உண்டு. அதோட எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் குறிப்பாக பென்ஷன் பிஎஃப் கிராஜுவிட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வராமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். இந்த மாதம் துர்க்கை அல்லது காளி வழிபாடு ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்ததுன்னா பள்ளிவாசல் போயிட்டு வாங்க, அது இன்னும் ரொம்ப நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மகாலட்சுமியுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். பகவான் கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு ஒரு சில கெடுபலங்களும் குறையும், நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.